கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800 மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 100,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தின் மூலமாக கிரமமாக பணித்தலங்களில் உள்ள கிராமங்களை சந்தித்து அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். இவர்களுக்கு இயேசுவின் அன்பை கைப்பிரதி வழியாக வழங்குகிறோம். கைப்பிரதிகளை பெற்று வாசித்து அநேகர் உள்ளத்தில் தொடப்பட்டு இயேசுவே வழி என்று அறிந்து கொள்கின்றனர். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கைப்பிரதிகளை கொடுத்து வருகிறோம். நமது ஊழியர்கள் தினமும் 1 மணி நேரம் முக்கியமான இடங்களில் நின்று 100 கைப்பதிகளை கொடுக்கும்படி வழிநடத்தப்படுகின்றனர். இவ்வூழியங்கள் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்மாக்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க ஜெபியுங்கள். நீங்களும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது தொலைபேசி எண் 8677555711. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கொண்டு வரவேற்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களாங்க? ஆண்டவர் உயிரோடு தாங்க இருக்கிறார். உங்கள் கூட என் கூட எப்பொழுதுமே இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களில் நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரி, இப்போ கூட இயேசப்பா உங்கள் கூட தான் இருக்கிறாரு. ஒரு நாளும் என்னை தனியை விட மாட்டார், உங்களை தனியை விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடியே சொல்லுகிற ஜெபத்தை இப்பயும் நீங்கள் செய்கிறீங்களா? குடும்பமாக இந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் என் கூட சேர்ந்து நான் சொல்கிறது மாதிரி சொல்கிறீங்களா? இப்போ ஆண்டருடைய வல்லமை தொடும் பாருங்கள். உங்கள் மனசில் இருக்கிற பயம் நீங்கும் பாருங்கள். உங்கள் வியாதி சுகமாகும் பாருங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் சொல்கிற ஜெபத்தை சொல்லுங்க. என்ன என்ன ஜெபம் பண்ணும்? கர்த்தரையின் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. வலது பக்கத்தில் பாருங்க, ஏசப்பா பாருங்க. ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? ஆமாம். அல்லேலூயா. இவ்வளவு தாங்க. அப்பா நம்ம கூட இருந்தா போதும். ஏசப்பா என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு இருந்தா போதும். கர்த்தரமே கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். இதுவரை எனக்காக எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். உங்களுடைய ஜெபத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகர் மாதந்தோறும் நீங்கள் கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், கொடுக்கிறதை குறித்து உங்களோடு கூட நான் இன்னும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். எழுப்புதல் விரும்பும் பங்காளர்கள். இப்போ மிஸ்டரியை தாங்குறவங்க நீங்கள் எலும்புங்கன்னு சொல்கிறோம். ஆலயம் கட்டி கொடுக்குறவங்க எலும்புங்கன்னு சொல்கிறோம். ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிறவங்க எலும்புங்கன்னு சொல்கிறோம். ஒரு பைபிள் வாங்கி கொடுக்குறவங்க எலும்புங்கன்னு சொல்கிறோம். நிறைய ஸ்பான்சர்கள் சொல்கிற நம்ம ஊழியத்தில்ங்க கிட்டத்தட்ட 40 ஊழியங்கள் இருக்குதுங்க. பசித்தோருக்கு உணவு, ஸ்கூல் மிஷன் இருக்குது, சிறுவர் முகாம் இருக்குது, வாலிபர் முகாம் இருக்குது, மாதந்தோறும் 2வது சனி ஞாயிறில் சீசத்துவ முகாம் இருக்குது, 1 மணி நேரம் மிஸ்டரி ஊழியர், இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாங்க. எந்த ஊழியத்துக்குங்க நீங்கள் ஸ்பான்சர் கேட்க? நீங்கள் எங்கள் ஊழியத்தை தேவைகளை உங்களுக்கு சொன்னங்க. இப்போ செய்தி ஃபுல்லாக இந்த ஸ்லாட்டு ஃபுல்லாக என்னுடைய ஸ்கீமை தான் உங்களுக்கு விளக்கணும்.
அதனால் நான் என்ன யோசிச்சிருக்கிறேன்னா, ஏசப்பா சொல்லி கொடுத்தபடி எழுப்புதல் விரும்பும் பங்காளர்கள். எங்கள் ஊழியத்தில் என்னெல்லாம் ஊழியம் செய்கிறோம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம். என் கூட கூட நீங்கள் ஃபோன் பேசுங்க. அல்லேலூயா, நீங்கள் சொல்லி வைங்க, நான் உங்களை கூப்பிடுவேன். இன்னும் உங்கள் ஊழியத்தை கொடுத்து எங்களுக்கு சொல்லுங்கள், சொல்லுங்கள், கேளுங்கள், நாங்கள் சொல்கிறோம். அல்லேலூயா, நீங்கள் எழுப்புதில் விரும்புகிறீங்களாங்க. நீங்கள் எங்கள் ஊழியத்தில் ஒரு மாதந்தோறும் ஜெபிக்கிற பங்காளராக வாங்கலை, கொடுக்குற பங்காளராக வாங்க. கணேசன், நாங்கள் எப்படி உங்கள் ஊழியத்தை கொடுக்கணும்? உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் பேரில், ரெண்டு பிள்ளைகள் இருக்கீங்கள, ஒவ்வொரு பிள்ளைகளை பேரில் ஒரு பங்காளராக இணைச்சி விடுங்க. அல்லேலூயா, எழுப்புதல் விரும்பும் பங்காளர். ரெண்டு பிள்ளைகள் பேரில் ஒவ்வொருத்தரோட பேர், ஒவ்வொருத்தரையும் ஒரு பங்காளராக இணைச்சி வைங்க. உங்கள் பேரில் ஒரு பங்காளராக நீங்கள் இணைங்க. உங்கள் மனைவியை ஒரு பங்காளராக இணைச்சி, இதுக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். பிரதர், நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால என்ன ஆகும்? உங்கள் 1000 ரூபாய் என்ன செய்யும்? எங்கள் மூலிமா நடக்கிற சுமார் 40 விதமான ஊழியங்களை உங்கள் 1000 ரூபாய் மூலிமா ஆத்துமாதான் செய்யுங்க. அல்லேலூயா, ஆண்டவர் உங்களை சும்மா விடுவாரா? ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவது இல்லை. அல்லேலூயா, உங்களால் என்ற மாதந்தோறும் நீங்கள் எழுப்புதலை விரும்புகிற நீங்கள் பங்காளரங்கள் இணைங்கள். ஐயா, நான் உங்களுக்கு என்ன தெரியுமா செய்கிறேன்? உங்கள் காணிக்கின் மூலியமாக இந்த ஊழியத்தில் பங்காளராக இணைஞ்சது மூலியமாக இந்த மாதத்தில் என்னெல்லாம் ஊழியம் நடந்துச்சு எல்லா ரிப்போர்ட்டும் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேங்க. கட்டாயம் நீங்கள் ஆண்டவரை துதிப்பீங்க, நன்றி செலுத்துவீங்க. இந்த 1000 ரூபாயில் இவ்வளோ ஊழியம் நடக்குதா நீங்கள் சொல்லுவீங்க. ஆமென். ஜெபியுங்கள் ஐயா, இன்றைக்கே தீர்மானம் செய்யுங்கள். அல்லேலூயா, ஒருவேளை வருகிற நாட்களில் நீங்கள் அப்படி இணையும் போது உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நானும் என்னுடைய ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு நாளும் பேர்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அதோடு கூட விசேஷமான நாட்களில் கடவுள் சித்தமானால் எங்களுடைய ஊழியக்காரங்களுடைய தொடர்பு கொண்டு ஃபோனிலோ ஒருவேளை வாய்ப்பு கிடைக்குமானால் நேரிலோ வந்து உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஜெபியுங்கள், செயல்படுங்கள் ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆதியாகமம் உள்ள ஒரே ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 7வது வசனம், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருங்க என்னன்னா செய்வார் தெரியுமாங்க? செங்கடலை ரெண்டாக பிளப்பார், சிவந்த சமுத்திரத்தை பிளப்பார், யோர்தானை ரெண்டாக பிளப்பார். ஆர்ப்பரிச்சு ஆண்டவருடைய சொல்றத கேட்டா போதும், எரிகோவை உடைப்பார். அல்லேலூயா. 4 நாளான நாரி போன செத்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்புவார். 100 வயதான ஆபிரகாம் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். கற்பம் செத்து போச்சு, செத்தா என்ன? ஆண்டவரால் செய்ய முடியாத அற்புதமே இந்த உலகத்தில் ஒன்று கூட கிடையாதுங்க. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குற கணேசனை ஏசப்பாவுடைய ஊழியக்காரனாக மாற்றிட்டாரு பாருங்க. கற்பயா எங்கள் அப்பா பேர், சரஸ்வதி எங்கள் அம்மா பேர். இந்த கற்பயா சரஸ்வதி மகன் கணேசன் 27 வருஷமாக ஏசப்பாவுடைய ஊழியக்காரனாக இருக்கிற இது பெரிய அற்புதங்க. சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தது போல் கணேசன் இன்னைக்கு ஊழியம் செய்கிறது ஒரு பெரிய அற்புதம் தாங்க. ஊழியெல்லாம் சும்மா கிடையாது. எல்லாரும் செய்கிற ஊழியத்தை நான் செய்ய விரும்பலைங்க. 10 of 11 ஊழியக்காரன் கிடையாது. அல்லேலூயா. ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறேங்க. நான் ஏசப்பாட்ட சொல்லி ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நான் சாகிறதுக்குள்ளே எனக்கு 7000 மிஸ்ரிகளை எனக்கு தாங்க, 100,000 கிராமங்களை உங்களுக்கு சொந்தமாக்கிட்டு தான் நான் சாகணும்னு சொல்லி ஜெபிச்சு இலக்கோடு ஊழியம் செய்கிறேங்க. ஆண்டவர் அவ்வளோ அற்புத செய்வார். இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு என்ன அற்புதம் வேணுங்க சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாயாங்க வலிக்க போது காசா பணமாங்க சொல்லுங்க. ஏசப்பாட்ட
நீங்க வாட்டுக்கு ஒன்னசாமி ஒன்னாதிகாரத்துல அவ அண்ணாள் அவளுக்கு குழந்தை இல்லை, அவ வாட்டுக்கு சாப்பிடாம இருக்கிறா, சஞ்சலப்படுறா, அழுறா, இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. என்ன உங்க வாழ்க்கையில குறைவு இருந்தா அழுது என்ன பிரயோஜனம், சஞ்சலப்பட்டு என்ன பிரயோஜனம், கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம், சாப்பிடாம இருந்து என்னங்க பிரயோஜனம், என்ன செய்யணும்? நீங்க போங்க, அங்க ஆண்டர் உங்களுக்காக காத்திருக்கிறார் ஆலயத்துல. இந்த செய்தியை கேட்குற நீங்க, நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன்னு சொல்றீங்களா? போங்க, சர்ச்சுக்கு போங்கங்க. அங்க உங்க ஊழியக்காரர் போதகர் ஐயா மூலியமா ஆண்டர் சில சத்தியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா பிரதர். எந்த சர்ச்சுக்கு போனா நல்லா இருக்கும்? எங்கேயாவது போங்கங்க. உங்க பக்கத்துல என்ன சர்ச் இருக்கு போங்கங்க. அந்த சர்ச்சில் தான் ஏசனார் இருப்பார், இந்த சர்ச்சில் தான் ஏசப்பார் அப்படின்லாம் பைபிளில் சொல்லலை. அவர் என்ன தெரியுமா சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் ஏசப்ப நாமத்தில் கூடுறீங்களா, அந்த கூடுதல் நடுவில் இருப்பார். என்னை பொறுத்தளவுக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகளை வீட்டு சபைகள்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. வீட்டிலே கூடி வருகிற சபை. ஒன்று சர்ச்சுக்கு நிறைய தூரம் போக முடியல. இப்போ கிராமத்தில் குக்கிராமங்களில் அங்கே ஆலயம் இல்லை. ஆந்திரா ஒரிசாக்கில் நாங்கள் ஊழியர்ஸில் கெட்டுட்டு அவர் 63 சர்ச்சு கட்ட வேண்டியிருக்குது. ஆண்டர் உங்கள்கிட்ட பேசுனாருன்னா ஒரு சர்ச்சை கட்டி கொடுங்க. என்ன நான் போகிற இடங்களில் சொல்கிறேன், உங்களுக்கு சொந்த வீடு இருக்குதாங்க, உங்கள் சொந்த வீடு எவ்வளவு, 50 லட்சத்தில் கட்டியிருக்கீங்களா? அப்போ 5 லட்சத்தில் ஒரு சர்ச்சு கட்ட வேண்டியதானே, 20 லட்சத்தில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டியிருக்கீங்களா, அப்போ ஒரு 2 லட்சத்தில் ஒரு சர்ச்சு கட்ட வேண்டியான தசமமாகுமா? உங்களுக்கு கல்யாண வீடு வருதாங்க, கல்யாண வீட்டில் எவ்வளோ செலவழிக்க போகிறீங்க, அதில் உள்ள தசம பாகத்தை ஆலய ஊழியத்துக்கு தாங்க, உங்கள் பாஸ்டர்கிட்ட தாங்க. ஆண்டர் பேசினாருனா ஏதாவது ஒரு மிஸ்டரி ஸ்தாபனத்துக்கு தாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட பேசினாருனா எங்களை போல எளிமையான கிராம ஊழியத்துக்கு நீங்கள் தாங்கங்க. அல்லேலூயா. ஏதாவது செய்ய வேண்டியதானங்க. பாருங்க, ஆண்டவர் மகிமையான அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். உங்களுக்கு என்ன வேணும் ஆண்டவர் செய்வாருங்க, இப்ப செய்வார். நீங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்க இருதயத்தை ஊற்றுங்க. அண்ணால் என்ன செய்யறாங்க, போய் ஒரு நாள் சர்ச்சு திறந்துருக்குது, போறா, இருதயத்தை ஊற்றி அப்பாட்டுக்கு ஜெபிக்கிறா. பிரதர், அண்ணால் போன சர்ச்சு ஏஜியா இருக்குமோ உங்களுக்கு? ஐயோ, நல்ல வேலை அங்கே சர்ச்சில் ரொம்ப பிரிவினைகளே இல்லை அண்ணால் இருந்த காலங்களில். அல்லேலூயா. அது சிபிஎம்மா இருக்குமா, சிஎஸ்சியா இருக்குமா, லூத்துரமா இருக்குமா, பெந்தகோஸ்தி சர்ச்சியா, என்ன சர்ச்சினால் என்னங்க? நீ இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற இடத்துல அவர் வருவார், உன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு அற்புதமும் செய்ய முடியும். அவர் செய்ய போகிற இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? நான் வாசித்த 7வது வசனத்தில் ஒருவர் பேசுகிறத ஒருவர் அறியாதபடிக்கு செதறடிக்கிற அற்புதத்தை செய்வார். செதறடிக்கிற அற்புதத்தை செய்வார். அப்போ சில நடவடிக்கைகள்லங்க, இயேசு கிறிஸ்து பெந்தகோஸ்தே நாளிலே வாக்கு கொடுத்தபடி அவர்களை ஒரு மனதோடு கூடி வர செய்கிறார். மேல் வீட்டறையில் 120 பேர்கள் ஒரு மனதோடு அங்கே கூடி வருகிறார்கள். அவர்களை பரிசுத்தாவியின் வல்லமையினால் நிரப்புகிறார், அந்நிய பாசைகளினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. அந்நிய பாசைகளால் நிரப்பிட்டாரா? எதற்காக நிரப்புகிறார்? இவங்களெல்லாம் 3 வருஷத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாருங்க. என்ன செய்யணும், எதற்காக உங்களை தெரிந்து கொண்டு ட்ரைனிங் கொடுக்குறார், ட்ரைனிங் கொடுக்குறார். ஒரு நல்ல ஒரு சீசன் உருவாகுவதற்கு 3.5 வருஷம் கால அளவு ஆகும். அல்லேலூயா. 3 வருஷத்துல உலகத்தை கலக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார் ஒவ்வொருவரை கொண்டு. என்னை விசுவாசிக்கிறன் நான் செய்கிற கிரியைகளை தானே செய்ய அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்துவ நண்பர்களே, நீங்க ரட்சிக்கப்பட்ட சர்ச்சுக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 3 வருஷத்துல ஆண்டவர்களுக்கு கனி கொடுக்கணும், ரிசல்ட் கொடுக்கணுங்க. ஏதாயிலும் ஒரு ஆத்தும ஆதாயம் செய்யணும். ஒன்று இல்லையா, 3.5 வருஷம் ஆகியுமே ஒரு கனி கொடுக்கலையா, ஒரு ஜபக்கூட்டம் தொடங்கலையா, ஒரு ஆத்மாவை சர்ச்சுக்கு கொண்டு வந்தா ஞானஸ்தானத்துக்கு நேராக வழி நடத்தலையா? என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்ல தெரியுமாங்க, யோனாவை கடலில் தூக்கி எறிஞ்சது போல அந்த விசுவாசியை சர்ச்சை விட்டு வெளியேற்றிட வேண்டிதான்.
நீ போய் நல்லா ஜெபிச்சுட்டு வா. 3 வருஷத்தில் 1 வருஷத்தில் 52 பிரசங்கம், கல்யாணம் கருமாதின்னு 2 வாரம் பிரசங்கம் கேட்கலாட்டாலும் 1 வருஷத்துக்கு 50 பிரசங்கம், 3 வருஷத்தில் 150 ஆச்சு, கிட்டத்தட்ட 156 பிரசங்கம் கேட்டு ஒரு மாற்றம் இல்லை, ஒரு கனி இல்லை. நீ அடுத்து பிரசங்கம் கேட்டு என்ன பிரயோஜனம்? நிறைய பாஸ்டர்கள் நினைச்சிக்கணும், உன்னால் பிரயோஜனம் கிடையாதுங்க. நீங்கள் தயவு செய்து கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வராதிங்க, வேறு சர்ச்சுக்கு போங்க. இப்படியெல்லாம் இருந்தால் தாங்க அற்புதம் நடக்கும். 3.5 வருஷத்தில் சீசருக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆண்டு நினச்சிக்கிறார், நீங்கள் காத்துருங்கப்பா, நீங்கள் வாட்டுக்கு போயிடாதீங்க ஊழியத்துக்கு, நான் உங்களை வல்லமையினால் நிரப்ப போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நிரப்புகிறார். ஐயா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவுடன் என்ன நடக்கணும், வாட் நெக்ஸ்ட்டுன்னே இன்றைக்கி இருக்கிற சபைகளுக்கும் தெரிய மாட்டேது, கிறிஸ்தவங்களுக்கும் தெரிய மாட்டேது. எல்லாம் சர்ச்சனை அணிச்சிக்கிறாங்க, வரணும், ஆரம்பித்தோம், பாஸ்ட் பண்ணுவார், ஒரு 4-5 பாட்டத்தை தூங்கி வழிஞ்சபடி பாட வேண்டிதான், அடுத்து ஒர்ஷிப்புங்கிற பேரில் எந்திரிச்சு அந்நிய பாஷையை பேச வேண்டிதான், அடுத்து ஒரு பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கத்தில் கரெக்ட் டயத்துக்கு முடிக்கணும், அடுத்து காணிக்கை கொடுத்துட்டு போயிடணும். இதுதான் சர்ச்சு. இதுக்காக ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரு, இதற்காக உங்களை அபிஷேகித்தாரு, இல்லைங்க. வாட் நெக்ஸ்ட்? நீங்கள் உங்களை உருவாக்கி சீசனாக மாற்றி ஆத்தும் ஆதாயம் செய்வளாக நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற பேதுரு எழுந்து ஜெபிக்கிறார். ஏறக்குறைய 3000 பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார். 3000 பேரும் வேண்டாங்க, 300 பேர் இல்லை, 30 பேர் இல்லை, 3 பேர். ஒரு வருஷத்துக்கு ஒருத்தராவது ரட்சிக்கப்படணும் இல்லைங்க. அதுதாங்க கிறிஸ்தவம், அதுதான் கிறிஸ்தவம். பாருங்க, அந்நிய பாஷை பேசுவது ஒரு சந்தோஷங்க, மகிழ்ச்சிங்க. ஐயோ, நான் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அபிஷேகம் பெறுவதற்கு என்ன தகுதி? கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலேயும் நாவி ஊற்றுவேன். உங்களுக்கு மாம்சம் இருக்குதாங்க, அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்துருவார், ஊற்றுவார். நீங்கள் கேளுங்க, கொடுக்கப்படும். தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? நீங்கள் கேட்கறது எதுவோ அதை தருவாருங்க. பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்படும் போது ஐயோ என்ன சந்தோஷங்க, மகிழ்ச்சிங்க. எத்தனை கவலைகள் இருந்தாலும் அந்நிய பாஷையோடு நம்ம ஆண்டவரை ஜீவிக்கும் போது அந்த கவலைகள், மலை போல் இருக்கிற கவலைகள் எல்லாம் மாறிவிடுகிறதே, எத்தனை சந்தோஷம் ஐயா. அப்போஸ்தலன் நாட்களில் என்ன நினச்சிட்டாங்க தெரியுமா? எல்லாரும் நல்ல வீடுகள் தோறும் கூடுறாங்க, அந்நிய பாஷையில் ஆராதிக்கிறாங்க, எல்லாம் சொத்தெல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாத பண்டிகையில் வந்து வச்சுட்டாங்க. எல்லாம் அந்த சொத்தெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்ருக்காங்க, கறி மீன் முட்டையும் நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டாங்க. ஆண்டவர் நினைச்சார், சிதறடிக்கிறார். எங்கு தேவ சித்தம் நடக்கவில்லையோ அங்கு ஆண்டவர் சிதறடிக்கிற அற்புதத்தை செய்கிறார். இங்க பாருங்க, எல்லாம் கூடி இவங்க என்ன பேசிக்கிறாங்க, நல்லா ஞாபகம். நீங்க 2 பேர் கூடும்போது 3வது நபரை குறித்து பேசாதீங்க. 2 பேர் கூடும்போது 3வது நபரை குறித்து பேசுங்க. கணேசன் பேச வேண்டாமா? பேசணுமா? நான் சொல்ற நல்ல கவனிங்க. இன்னொருத்தர 3வது ஆளை குறித்து குறை பேசாதீங்க. 2 பேர் கூடி இருக்கீங்களா, 3வது நபருக்கு ஜெபிக்கலாம், ஆனா குறை பேசக்கூடாது, புறணி பேசக்கூடாது. அல்லேலூயா. 3வது நபரை குறித்து பேசணும். யார் இந்த 3வது நபர்? ஏசப்பா தாங்க. நான் இன்னைக்கு பைபிள் வாசித்தேன், ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ஐயோ எனக்கு ஒரு இப்படி ஒரு தரிசனம் வந்துச்சு, இப்படி என்ன ஆழ்வியான ஒரு ஜெபிக்க வைத்தார். நான் ஒரு கிராமத்துக்கு போனேன், பிசாசு ஓடிச்சு, என் கை வச்சு வியாதி சுகமாய். இப்படி ஏசப்பா உங்களை கொண்டு செய்கிற காரியம், உங்க குடும்பத்தில் செய்கிற காரியத்தை ஏசப்பாவை குறித்து 3வது குறித்து பேசணும். நீங்கள் வாட்டு கண்ட கடிதை பேசி நரகத்துக்கு போயிடாதீங்க, சாபங்க. நோவா வஸ்திரம் விலகி கிடப்பான், சாராயம் குடிச்சு திராட்சை ரசம் குடிச்சு கிடப்பான், அதை நீ பார்க்குறியா? நீ வாண்டுக்கு போய் 2 பேர்கிட்ட சொல்லி போடுறான், அது 2 பேர் கூட பிறந்த சகோதரன் சொல்லப்படாது, சொல்லப்படாது, ஆண்டவிடத்தில் சொல்லணும். பாருங்க, இவங்க எல்லாம் ஒருவரோடு ஒரு என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, 11 அதிகாரம் அதிகாகமோ என்ன பேசிக்கிறாங்க, கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீழும் அவர்கள் இருந்தது, பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள்.
நமக்கு ஒரு பேரு உண்டாக செய்வோன்னு சொல்லி எல்லாம் கூடி பேசுறாங்க. ஆண்டர் விடுவாரா? சேதரடிச்சிடுறாருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முதல்ல இப்ப நான் இருக்கிறேன்னா நான் எனக்கு பேர் உண்டாக ஊழியம் செய்யக்கூடாது, எனக்கு பேர் உண்டாக பிரசங்கம் பண்ணக்கூடாது. அப்ப என்னச்சுவாரு, என்ன செதறடிச்சிருவாரு, தூக்கி எங்கேயாவது போட்டுருவாருங்க. யோனாம கடலுக்குள்ள போட வைக்கிறவர் கணேசனை போட வைக்க முடியுமா முடியாதா? இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரேஸ்வரர், உனக்கு பேர் உண்டாக நீ காணிக்க கொடுக்காத, உனக்கு பேர் உண்டாக நீ ஜெபிக்காத, உனக்கு பேர் உண்டாக நீ ஊழியம் செய்யாத. இன்னைக்கு எல்லாம் நம்மளை பார்த்து அப்படி குட்டோம் அசந்திரணும், அப்படி ஒரு ட்ரெஸ் போடணும், கோட்டு கட்டு டாய் கட்டி அப்படி அப்படி முடி அப்படியே நல்லா வலிச்சிடுறான், இப்படி இப்படி எல்லாம் வலிச்சு ஹேங்குறேன். என்னை கேட்டாங்க, பேர் உண்டாக நீ ட்ரெஸ் எப்படி வேணாலும் பண்ணி தொலை, ஆனா உன் ட்ரெஸ் குறித்து உனக்கு பெருமை இருக்குதா? ஆண்ட உன்னை தூக்குவார், செதறடிப்பார். முதல்ல நான் எனக்கு பேர் உண்டாக செய்யக்கூடாது, இல்ல கொஞ்சம் ஒரு கூட்டமா எங்களுடைய வீயம ஊழியமா நாங்க எல்லாரும் பேர் உண்டாக ஊழியம் செய்யக்கூடாது, மற்றவங்க பாராட்டுன்னு ஊழியம் செய்யக்கூடாது. ஐயோ பயமா இருக்குதுங்க இந்த வசனத்தை பார்க்கும்போது. செய்தி கேட்கிற சகோதரே சகோதரி, உனக்கு பேர் உண்டாக ஏதாயிலும் செய்து கொண்டிருக்கிறாயா? நான் அந்த கால சர்ச்சில் ஒரு உபயம் அப்படின்னு போட்டு இந்த காணிக்கையை கொடுத்த ஃபேன் கொடுத்தவங்க, ஃபேனில் அந்த மூணு காத்தாடியில் மூணு ரெக்கையிலையும் எழுதி போட்டிருப்பாங்க. டியூப்லைட்டில் எழுதிடுறான், சேரில் எழுதிடுறான், நன்கொடை நரகந்தாங்க. ஆண்டவருக்கு தெரியணுங்க, அவர் தான் ஒரு கணசன் தண்ணி கொடுத்தாலே நான் கணக்கு வைக்கிறேங்கிறாரு. நீ ஒரு சர்ச்சுக்கு ஒரு சேர் வாங்கி போடுறியா? இப்போ எங்கள் ஊழியத்தில் மாதந்தோறும் மூணு நாள் ஊழியர் கூட்டம் வைக்கிறோம். கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தமிழ்நாட்டில் கூடி வர்றாங்க. உட்காரதுக்கு சேர் ஒரு 150 தாங்க இருக்குது. ஒரு சேர் கேட்டால் நல்ல சேர் 700 ரூபா 800 ரூபா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சேர் வேண்டி இருக்குது, அதுக்காக நான் சேர் வாங்கி தரம்புறது. சேருக்கு பின்னாடி எழுத்து எழுதிருங்கன்னு சொன்னால் உன் சேரை போய் அங்கே போட்டுற வேண்டிதான். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்யணும். ஆண்டவர் இங்கு எல்லோரையும் செதறடிக்கிறார். அருமையான தேவடி பிள்ளைகளே, எச்சரிக்கையாக இருங்க. எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்காக, புசித்தாலும் குடித்தாலும் அவர் நாம மகிமைக்காக ஜெபிப்போம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம், அவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய நேரங்களை செலவிடுவோம், பணத்தை செலவிடுவோம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஐயா. அவர் பேரை பெருமைப்படுத்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். செய்தி கேட்கிற சகோதரே சகோதரியே, இன்றைக்கு இதுவரைக்கும் மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்காக நீ ஊழியம் செய்தியா? மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்காக நீ காணிக்க கொடுத்தியா? மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்காகவே நீ ஜெபம் பண்ணுறாப்புல நடிச்சியா பேர் உண்டாக்க? ஆண்டவரே என்ன மன்னிங்க, இனிமேல் உமக்காக உடைய நாம மகிமைக்காக ஒப்பு கொடுக்குறேன். நான் அந்த ஊழியம் ஆரம்பித்து 27 வருஷம் ஆச்சுங்க. நான் ஏன் ஊழியம் செய்கிறேன் தெரியுமா? ஏசப்பா என் கண்ணீரை தொடச்சிட்டாருங்க, சாக கிடந்தங்க. 3 மாசத்துல செத்து போயிருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டார். எல்லா இடத்துக்கும் போய் சரியாகலைங்க, சாகிறது சாப்பிட்றேன். கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டுட்டு சாவோன்னு சொல்லி சர்ச்சுக்கு போனேன். ஏன்னா எங்கள் ஊருக்கு வர்றவங்கள அருவாளை தூக்கி ஊழியக்காரங்களை வெட்ட போயிடுவாங்க. நான் சாகிறது சாப்பிட்றோம், ஏசப்பாட்ட சாமியை கும்பிடுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சிட்டாருங்க. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் எத்தனை அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஒரு நாள் அதிகாலையில் என் கண்களினாலே முகமுகமாய் நான் அவரை தரிசித்தேன். அவர் அழுது கொண்டே இருந்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அவர் அழுகிறார். என்னை அறியாமல் என் ஜனங்கள் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அழுகிறார். என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறார். நான் எப்படிங்க சும்மா இருக்கேன்? நான் ஏன் தெரியுமா ஊழியத்துக்கு வந்தேன்? எங்கள் அப்பா அழுகிறார், ஏசப்பா அழுகிறார், என் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார், நான் அவரை கண்ணீரை துடைக்கட்டும் என்று சொல்லி அவருக்காக நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன் ஐயா. 27 வருடங்காக எனக்கு பேர் உண்டாக ஊழியம் செய்யலைங்க, எனக்கு சொத்து சேர்க்கலைங்க.
எப்ப வேணாலும் நீங்க என்ன வந்து பார்க்கலாம். இடத்துல வருகிறதை பகிர்ந்து கொடுக்கிறேன் ஐயா உண்மையாக. அதனால தான் இடத்துல 800 மிஸ்டரிகள் இருக்கிறார்கள். இன்னும் 3 வருடத்துல இன்னும் புதிதாக 2000 மிஸ்டரிகளாக இந்த ஊழியத்துல சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசப்படுகிறேன். எல்லாம் இயேசுவின் கண்ணீரை துடைப்பதற்காக. சகோதரனே, நீ என்ன செய்ய போகிற? சகோதரி என்ன செய்ய போகிறா? ஏசப்பா, உங்களுக்காக நான் வாழப்போகிறேன், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், உங்களுக்காக கொடுக்க போகிறேன், உங்களுக்காக ஊழியம் செய்ய போகிறேன் என்று ஒப்பு கொடுப்பீர்களா? எனக்கு பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், நான் சிறுகவும் நீர் பெருகவ வேண்டும். ஒப்பு கொடுப்பீர்களா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, நமக்கு பேர் உண்டாக்குவோம் என்று சொல்லி ஒருவரோடு பேசிக்கொண்ட கூட்டத்தை சிதறடித்தீரே அப்பா. என்ன செதறடிச்சிடக்கூடாது, எங்களை செதறடிச்சிடக்கூடாது, என் குடும்பத்தை, எங்க சர்ச்சை செதறடிச்சிருக்க கூடாது. உங்க நாம மகிமைக்காகவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்க நாம மகிமைக்காகும்படி கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுக்கட்டும். அவளை ஆசீர்வதியும், பெரிய ஒரு எழுப்பு நீங்கள் கண்கள் காண உதவிச்சியும். இயேசு நாமத்தினால் பிதாவே, அமேன். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ₹500,000 அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ₹2,00,000 கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய ₹300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷினரிகளை மாதந்தோறும் ₹10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எலும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு 1 முறையாவது ₹1,000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்து கொள்ளுங்கள். கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டியன் 51, விருதுநகர் 62600. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.